ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாமி சம்பேர். நம்ம இன்றைக்கி நெஸ்ட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்காக பீனட் ஷெல்லும் பலூனும் எடுத்துக்கோங்க. மரத்தோட பிரான்ச்லேருந்து நம்ம நெஸ்ட் வர மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம பிக் ஷாப்பர் வந்துச்சு அப்படின்னா அது கூட கிடைக்கும். அதுக்கப்புறமா துணிப்பை ஏதாவது வேஸ்ட்டாக இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளூகன் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப நாள் நிற்கும். ஏன் நான் தண்ணியில் நினைக்க சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம போஸ்ட் கலர் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பெயிண்ட் வந்து அதிகமாக செலவாகாது. அதுக்கு தான் இப்போ நம்ம பிரான்ச் ரெடி பண்ணிட்டோம். அது பிரான்ச்சுக்கு மேலே ஸ்டிக் பண்ண இந்த மாதிரி இலைங்களாம் இருந்துச்சு, நான் அதை எடுத்துட்டேன். நீங்கள் இலை இல்லைன்னா பேப்பரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஃபெவிக்ரில் கம்பெனி பேரட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் இலையை அப்படியே ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் இலையோட கலர் மாறிட்டு அதுவும் பிரான்ச் கலராகவே மாறிடும். அதனால் நம்ம வந்துட்டு இலையை பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈரமாக இருக்க துணியில் அந்த இலையை வந்து நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த பெயிண்ட் வந்து ஒட்டிக்கும். அதுக்காக தான் பெயிண்ட்டும் அதிகமாக செலவாகாது. இப்போ நம்ம இலைக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம பிரான்ச்சுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் போஸ்டர் கலர் லைட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் நனைச்சி தான் அந்த துணியை ரேப் பண்ணியிருக்கோம். அதனால் லைட்டாக டச் பண்ணி விடுங்க. அது வந்து பெயிண்ட்டை நல்லா உள்ளே இழுத்துக்கும். பெரிய பிரான்ச் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் குட்டி குட்டி பிரான்ச்சஸ்க்காக நான் கருவேப்பிலை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக குச்சி கிடைக்கும். அது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது பெருசு பெருசாக நீட்டமாக இருக்கும் அந்த குச்சி. அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ட்ரீயில் வந்துட்டு எப்படி பிரான்ச்சஸ் இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக அழகாக கிடைச்சிடும். நம்ம குச்சியெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் கம்பெனி பேரட் க்ரீன் கலர் எடுத்துட்டு லைட்டாக அங்கங்கே டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரான்ச்சஸ் என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் கிடச்சிரும். ஏன்னா நம்ம மெயின் பிரான்ச் வந்துட்டு ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க பிரான்ச்சஸ் வந்துட்டு நீங்கள் க்ரீன் கலரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இப்போ நெஸ்ட் செய்ய ஆரம்பிச்சுன்னா இதுக்காக பீனட் ஷெல் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே ஃபெபிகால் எடுத்துக்கோங்க. கேலண்டர் பேப்பர் ஒரு 4 பேப்பர் எடுத்துட்டு இதில் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது ஸ்டிக் ஆகும், இல்லைன்னா ஆகாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கேலண்டர் பேப்பர் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் இதை தான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் கேலண்டர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீனட் ஷெல்லை மட்டும் அரைச்சி ஒட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிக் ஆகவே மாட்டேன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. எனக்கு அப்படி தான் ஆச்சு. அதனால் நான் மூணையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணுறேன். அதுதான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இதை நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தான் நெஸ்ட் மாதிரி இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கையில் தொடவே அது கலந்து கீழே விழுந்துட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒட்டும் போது சைடில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வாட்டர் ஊற்றி அரைச்சிருக்கனால கீழெலாம் தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருது. அதனால் சைடில் மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே நெஸ்ட்டு ஃபுல்லாகவே பீனட் தான் வேணும். மேலே நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா பீனட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நெஸ்ட் வேணும். அது கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு பீனட் செட் தான் வேணும். அதனால் மேலே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுங்க.
இது நைட்டு ஃபுல்லாக காயணும், அதனால் நீங்கள் வந்துட்டு கையில் பிடிச்சே காய வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏதோ ரோப் இருந்துச்சு அப்படின்னா அதை மேலே கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு காய வைங்க. சென்டரில் மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா பீனட்டை வந்து ஒட்ட ஆரம்பிங்க. நான் வீடியோ இழுக்குது, அதனால தான் அதை ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இந்த பலூனை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா நடுவில், அதுக்கு அங்கே வந்துட்டு நம்ம எதாவது பேர்டு வைக்க போகிறோம், அதனால் நல்லா அதை கட் பண்ணி விட்டு. நான் இப்போ இந்த நெஸ்ட்டை வந்துட்டு ஷெல்ஃபில் தான் வைக்க போகிறேன், அதனால் நான் கீழே வைக்கிறதுனால அது கீழே நல்லா உட்காரணும் அப்படின்றதுக்காக கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மேலே நீங்கள் தொங்க விட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே பீனட் செல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கீழே மேலே காயறதுக்கு ஒரு வாட்டியும் கீழே காயறதுக்கு ஒரு வாட்டி வெயிட் பண்ணணும். எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லாதனால நான் வந்துட்டு கீழேயே கார்ட்போர்ட் ஷீட் ஒட்டிக்கிறேன். கார்ட்போர்ட் ஷீட் ஒட்டினதுக்கப்புறமா அதை எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த நடுவில் வந்துட்டு சென்டரில் நம்ம குருவி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் போட்டுட்டு நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டோன் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நெஸ்ட்டு கிழிஞ்சு வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா நம்ம பேப்பர் போட்டிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது கார்ட்போர்ட் ஷீட் போட்டுட்டு அதுக்குள்ளேயும் க்ளூ கன் போட்டிங்க அப்படின்னா நல்லா நின்றுடும் ஸ்டிஃபாக. இந்த நெஸ்ட்டுக்கு நான் போஸ்டர் கலர் சாண்டல் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக கிழிஞ்சு வந்துடும். இதுக்கு நம்ம போஸ்டர் கலர் பண்ணியிருக்கனால நம்ம வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் இதை காய வச்சு எடுத்துடலாம். காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் இது கெட்டியாக இருக்கும், இல்லைனா நீங்கள் பேப்பர் போட்டு பண்ணதுனால சீக்கிரமாக கிழிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பேம்போ ஸ்டிக்கை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் பேம்போ ஸ்டிக் அப்புறம் அந்த இலை க்ரியேட் பண்ணுறது, பிரான்ச் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷனல் தான். நான் நெக்ஸ்ட்டு வந்து காய டைம் ஆனதுனால நான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதான் நம்ம கான்செப்டே இந்த வீடியோவில். உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பேர்டெல்லாம் வச்சுட்டு அதனுடைய நீங்கள் வந்து முடிச்சிடலாம் கிராஃப்ட் ஒர்க்கை. அதே மாதிரி பீனட் செல் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வாட்டர் ஃபால் மாதிரி. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேம்போ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா. ஏன்னா வேறு ஏதாவது ஹெவியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நெஸ்ட்டு வந்து அந்த வெயிட்டை தாங்காது, அதனால் வந்து நீங்கள் பேம்போ ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரான்ச் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இதை ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சை மட்டும் உடச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து பேர்ட்ஸ் இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.